பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நூலின் பெயர் ரியாது ஸாலிஹீன். நபிகளாரின் பொன்மொழிகள். ஹதீஸ் 128. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் அழகிய முறையில் உளு செய்து பின்பு ஜும்மாவிற்கு வந்து ஜும்மா குத்பா உரையை கேட்டு அமைதியுடன் இருந்தால், அவருக்கு இந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட மற்றும் கூடுதலாக 3 நாட்கள் ஆக 10 நாட்கள் வரை உள்ள அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும். உரையின் போது தரையில் கிடக்கும் கற்களை தொட்டு விளையாடி கொண்டிருந்தால் அவர் ஜும்மாவின் நன்மையை இழந்துவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 857.